श्रीमते रामानुजाय नमः श्रीमत् परवरमुनये नमः इन्று திருவாய்மொழி நூற்றாண்டினுடைய விஷயத்தை 23வது பாசுரங்களிலே அனுபவிக்கப் பெறுகிறோம். ஆழ்வார் மூன்றாம் பதிகத்திலே மிக அழகான ஒரு பாசுரத்தை நமக்கு தந்தருளிருக்கிறார். ஒரு பாசுரம் என்ன, அந்த பதிகம் ஆச்சரியமான பதிகம். துவயத்தினுடைய 2வது வாக்கியத்தினுடைய சாராம்சம் தான் இந்த பதிகம் அப்படின்னு தெரியாது. அதாவது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படிங்கிறது துவயம் இல்லையா, இதுல 2 வாக்கியம் இருக்கு. 2வது வாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ கைங்கரிய வர பிராப்தி, அதை இந்த பதிகத்துல தெரிவிக்கிறார். 10வது பதிகத்திலே உலகமுண்ட பெருவாயா அப்படிங்கிற பதிகத்திலே முதல் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அங்கு தெரிவிக்கிறார். அதாவது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன் அந்த அடிக்கு திருவடிய சரணம் பத்திக்கிற விஷயத்தை அங்கு சொல்ல போறார். இப்பொழுது துவயத்தினுடைய 2வது வாக்கியத்தினுடைய சாராம்சம் இதுல பூரா கைங்கரியம் பண்ண வேண்டியது எப்படி அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ரொம்ப இந்த பிரகிருதி சம்பந்தம்லாம் நமக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இடையூறா இருக்கே, நான் என்ன பண்ணணும், இதை போக்கி தர வேணும் அப்படின்னு மருள் மாட்சி வந்து ஆழ்வாரோடு பிரார்த்திக்கும் போது அந்த ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் சொன்னாலும், ஆழ்வீர் நம்மோடு பரிமாறுவதற்கு அந்த பிரகிருதி உமக்கு இடையூறு இல்லை தானும், அது அனுகூலம்தான், நான் இந்த பிரகிருதியோட கூட உண்மை அடிமை கொள்ள வேணும்னு நடக்கும் போது நீர் இப்படி இருக்கலாமா, நாம் திருமறையில நிற்கிறது இதுக்குதானே, நீ இங்கே போந்து அதாவது இந்த திருமறையில வந்து அடிமை செய்து வாழலாமே அப்படின்னு சொல்லும் போது திருவேங்கடமலை நின்று அருளவடியை காட்டினதுனால அந்த சமாதானம் அடைந்த நம்மாழ்வார் திருமலையப்பன் திருவடிகளிலே எப்பேற்பட்ட வடிமை அருளம் செய்ய வேண்டும் என்று பாரிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானத்தை எடுக்கிறார்கள். அதனால அந்த ஆழ்வார் அங்க பாரித்து ரொம்ப அழகான விஷயத்தெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். முதல் பாசுரமே ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேணும் நாம் தெழிகுரல் அறிவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி அந்த தந்தை தந்தைக்கே. ரொம்ப அழகா தெரிவிக்கிறாருங்க, ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி, அதாவது ஒழுவில் காலமெல்லாம் ஒழிவே இருக்கக்கூடாது, சதா சர்வ காலம் எம்பெருமானுக்கிட்ட உடனாய் மன்னி, அதாவது அவங்ககிட்டயே சகல அவஸ்தைகளிலும் பிரியாது நின்று வழுவ இலா, அதுதான் முக்கியம், குற்றம் இல்லாத கைங்கரியம் வழுகிலா அடிமை செய்ய வேணும் நாம் அப்படின்னா குற்றமே இல்லாத அப்படின்னு. இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒழிவில் காலம் எல்லாம்னா எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த அவஸ்தையிலையும் கைங்கரியம் பண்ண கடவுது அப்படின்னா, இப்ப இந்த ஆழ்வார் ஒரு உதாரணத்துக்கு பேசின, 25வது வயசுல இந்த பாசுரம் பாடியிருந்தாரானா அப்ப கீழ் கழிந்த நாள்கள் என்ன ஆச்சு, எல்லா நாளையும் சேர்த்து பாதிக்கிறாரோ அந்த கழிந்த கால்களையும் காலத்தையும் கூட்டி வேணும்னு இப்ப கேட்கிறாரா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்க, அதுல 36000 அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சிறு சுத்தி இருக்கு. ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு இவர் சொல்றதுனாலே கீழே கழிந்த காலத்தையும் கூட்டி அடிமை செய்ய பாதிக்கிறார் அவ்வளவுதான் அப்படின்ட்டாருங்க. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, அந்த காலத்துல போயிடுத்தேன்னு வருத்தப்படாதபடி எம்பெருமான் அங்கீகரித்துள்ள வேணும் அப்படின்றது இதனுடைய தாத்பரியம். அதுல அந்த விஷயங்கள்லாம் மறந்தே போய் இப்போதான் எனக்கு 2 வயசு, இப்பொழுதே கைங்கரியம் பண்றேன், இப்போதான் எனக்கு அடியனுக்கு 1 வயசு, உடனே கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாப்புல ஒரு எண்ணத்தை எம்பெருமான் இவருக்கு விளைச்சிடணும் அப்படிங்கிறாப்புல நினைக்கிறாரோ அப்படின்னு 36000 படியில அழகான விஷயத்தை கொடுத்தார். இங்க அழகிய மனமாலஜியர் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் எழுந்தவர்கள் இருந்தாரு, அவர் வந்து பெருமாள் கோவில்ல ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பண்ணும் போது கூடவே இந்த 36000 படி காலக்ஷேபத்தையும் சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு அழகான, நான் சொல்றது ஒன்னான அழகிய மனமாலஜியர் இப்பொழுந்தவர் இல்ல அந்த காலத்துல இருந்தவர், 2 பாசுரத்தை முக்கியமா எடுத்து இதையே சாதித்து கொடுக்க வல்ல எம்பெருமான் கீழ்கழிந்த நாளையும் சேர்த்து கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறாப்புல சொல்றாரு. மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை அப்படின்னு சொல்ற பிரகாரம் சாந்தீபினி குருகுலத்துல படிச்சு முடிச்ச பிறகு அவருடைய ஆச்சாரியனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, நான் ஏதாவது கொடுக்க ஆச்சாரியாய பிரியம் தனமாக பிரஜாதந்தும்மா வியவச்சேசின்னு வேத சொல்ற பிரகாரம் ஆச்சாரியனுக்கு பிரியமான ஏதாவது ஒரு பூரி தட்சிணை கொடுத்துட்டானே புறப்படணும் படிச்சதுக்கு அப்படின்னு கேட்கும் போது, என் பிள்ளையே கொண்டு வா அப்படின்னு ஒரு அல்பமான ஒரு பிரார்த்தனை தான் இருந்தாலும் எம்பெருமான் சாதிச்சு கொடுத்தான். எப்பவோ 12 வருஷத்துக்கு முன்னாடி
பன்னிரண்டு வயசா இருந்த குழந்தை மரிச்சு போயிட்டான் பிரபாச கஷேத்திரத்துல, அவனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே, அவ எப்பவோ முடிஞ்ச காலத்துல 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிள்ளையே கொடுக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, இங்க பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து அப்படின்னு அரைப்போம். அதாவது பிறப்பகத்தேனா ஒரு பிராமணனுடைய கிரகத்துல குழந்தை பிறக்கிறது காணாம போறது, இது போல 4 குழந்தை, 1 இல்ல 2 இல்ல 4 குழந்தை காணாம போக அதையும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் எம்பெருமான். அர்ஜுனனோட தேர்ல போய் சேர்ந்து வைகுண்டத்திலேருந்தே மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னா, கீழ்கழிந்த விஷயங்களையே அவர்கள் காணாம போய் அல்லது மறித்தே போன குழந்தைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எம்பெருமான், கொடுக்க வல்லவை இருக்கக்கூடிய எம்பெருமான், அழ்வார் திருவுள்ளம் போல கழிந்த காலத்தை கூட மீட்டி கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அதுதான் இந்த ஒழுங்கில் காலம் எல்லாம். அப்ப ஆழ்வாருக்கு இப்ப 1 வயசுன்னு எடுத்துக்கலாம், 25 வயசுல இதை பாடினா கூட 1 வயசுலயே கைங்கரிய வர பிராப்தி கிடைச்சதுன்ற அர்த்தத்துல எம்பெருமான் சாதித்துக் கொடுக்க வல்லவன் அப்படிங்கறதுதான் தெரிவிக்கிறார். அப்போ திருவேங்கடமுடையான் இவ்வளவு அபரிமிதமான ஒரு ஆச்சரியமான அகட்டித கட்டண சாமர்த்தம் செய்ய வல்லவன் அப்படிங்கறத இங்க அழகிய மனவாளர்ஜியர் நமக்கு காட்டுறார். அதனால அதீத காலங்கள் போயிடுதே, பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சு அழுதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போல் இருக்கு. ஏன்னா எம்பெருமான் நினைச்சா கடைசி அந்த கீழ்கழிந்த நாள்கள்லாம் மறுபடியும் கூட்டி கொடுத்து உன்னை சின்ன வயசு ஆக்கிட்டேன், இப்பொழுதே நீ கைங்கரியம் பண்ண கடவா அப்படின்னு சொல்லுவாரோ அப்படின்னு தோன்றது. அதனால இந்த அதீத காலங்கள்ல கைங்கரியம் செய்ய பாரிப்பது கூட ஒரு பொருத்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இங்க சொல்றாரு, ஒழிவில் காலம் எல்லாம் கடைசி கால பரியந்தம் செய்யணும், இப்போதே இருந்து செய்யணும்னா அப்ப பின் கழிந்த காலங்கள் அதையும் கூட்டி கொண்டு நம்ம பகவான் கொடுப்பார் நமக்கு அப்படிங்கிறாருங்க. உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேணும் அப்படின்னு இந்த அடிமை செய்ய பாரித்தார் கைங்கறிய வர பிராப்தி, அத அந்த விஷயத்தை சாரமாக எடுத்தா அத மாதிரி செஞ்சோமானா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணி நீங்குமாறு செய்வான் திருவேங்கட தாயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பாறு கட்கே அப்படின்ற பாசுரம் மூலமா நமக்கு தெரிகிறது, ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணிவியுமாறு செய்வான். நமக்கு பிறப்பிறப்பும் போயிடும், பிணி இருந்தா அதுவும் போகும், பூர்வ ஜென்ம பாபங்கள் எல்லாம் கழிஞ்சிடும் அப்படிங்கிற இந்த சாரமான இந்த பதிகத்தினுடைய விஷயத்த மாமுனிகள் நம்ம கொடுக்கும்போது, ஒழிவிலா காலமுடனாகி மன்னி வழிவிலா ஆட்சைய மாலுக்கு எழுசுகிற வேங்கடத்து பாரித்த மிகம் மிக்க நலம் சேர் மாறன் ஊங்கழலை நெஞ்சே புகழ் என்று அழகா தெரிவிக்கிறார். ஒழிவிலா காலம் உடனாகி மன்னி, ஒழிவிலா காலம்னா சதா காலமும் கீழ்கழிந்த நாள்களும் கூட்டின்றுதான் இங்க, ஏற்கனவே போன நாளையும் சேர்த்துக்கிறார் இங்க. அப்ப சதா காலமும் உடனாகி மன்னி கூடவே பிரியாத ஒரு அனுபவம். உடனாகி மன்னினா அங்கேயே இருக்கணும், எம்பெருமான விட்டு பிரிதலுங்கிறது கூடாது, அவன் ஆசைப்பட ஆசைப்பட அவனுக்கு ஏத்தாப்புல கைங்கரியங்கள் போக்கியதை எம்பெருமானுடைய போக்கியதையை மனசால நினைச்சு எனக்கு அடியனுக்கு பாரதந்திரியம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவிச்சுண்டு கூடவே பிரியாது ஒழுங்கிருந்து மாலுக்கு அதாவது அந்த சர்வேஸ்வரனுக்கு வழுங்கிலா ஆட்சைய வழுவே இல்லாம ஒரு தோஷம் கூட லவலேசம் இல்லை, சே ஏண்டா இப்படி பண்ணேன்னு பெருமாள் கேட்கக்கூடாது நம்மளை பார்த்து. அத மாதிரியான வழியிலா ஆள் செய்ய அடிமை செய்யுமாறு எழு சிகர வேங்கடத்து பாரித்த ஓங்கிய சிகரங்களை உடைய அந்த திருமலையிலே மனுவரவித்த மகா குணசாலியான ஆழ்வாருடைய பொலிவுற்ற திருவடிகளை மனமே போற்றுவாயாக சேர்மாறன் பூகடலை நெஞ்சே புகழ் அப்படின்னு முடிக்கிறாருங்க. பொலிவுற்ற திருவடிகளை மனமே அப்படிங்கிறாருங்க. வேறுபட்ட திருவடிகள் ஆழ்வாருடைய திருவடிகள் நமக்கு இப்பொழுது சேஷத்துவம் பாராட்டும்படியா இருக்கு. நாம் சேஷர்கள், ஆழ்வார் சேஷி அப்படிங்கிற அளவு அவரை சேஷியாக ஆக்கி அவருடைய திருவடியே நாம் அடைய வேண்டும் அப்படின்னு மாமுனிகள் இங்க பாடிக்கிறார். அப்ப ஒழிவிலா காலம் எல்லாம் என்கிற திருவாய் மொழியில, ஒழிவில் காலம் என்றான் திருவாய் மொழியில, அப்ப திருமலை அப்பனுக்கு அனவரதம் அத்தாணி சேவகம் செய்யணும், அத்தாணி சேவகம் அந்தரங்க கைங்கரியம் செய்யணும்னு இப்படி மிக்க மனோரதம் கொண்ட அந்த சிறந்த நற்குணங்கள் நிரம்பிய ஆழ்வாருடைய திருவடி தாமரைகளை துதிக்குமாறு தன்னுடைய நெஞ்சுக்கு உரைத்தார் என்று சொன்னார் என்று மாமன்கள் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் இந்த பதிகத்துல. அதனால கைங்கரிய வர பிராப்தி கிடைச்சதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஆழ்வாருக்கு அது கிடைச்சதே அவர் அனுபவித்ததே நமக்கு மாமுனிகள் அழகாக எடுத்து காட்டியிருந்தார் இந்த 23வது பாசுரத்தில். நாளை 24வது பாசுரத்தை அனுபவிப்போம். அழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.